கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்றைக்குமாய் 1 கொரிந்தியர் 15:57 தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் அப்பொழுது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நமக்கு ஜெயம் உண்டு, தோல்வி எனக்கு இல்லையே என்று ஃபாதர் பாடுகிறார். அவர் பாடத்தில் அவர் எங்கிருந்து பாடுறார்? வசனத்திலிருந்து பாடுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நமக்கு வெற்றி தான். கிறிஸ்து தோல்வியடைந்தவர் அல்ல, ஒரு ராஜாதி ராஜா தோல்வி அடைகிறவர் அல்ல, சகல உலகத்தையும் பூமியும் உண்டாக்கினர் தோல்வி அடைகிறவர் அல்ல. ஆகியாலே வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, 9 விதமான காரியங்களை சொல்லப்படுது. வெற்றி பெறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது. நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரத்தில் நமக்கு தோல்வி அடைந்தால் போதும், எப்படியோ இப்படியே இருக்கிறோம், அப்படியே அவதிப்பட்டு இருக்கிறோம், துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். நீ துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் எதுப்பட்டாலும் எதுலேயும் நீ வெற்றிகரமாக இருக்க வேண்டும். ஹலலுயா. சரி, வேதத்திலிருந்து 9 காரியங்களை வெளிப்படுத்தல. ஏதோ பழைய காலத்து கதைங்க, அந்த காலத்து கதைங்க, அந்த காலத்து கதைலாம் இப்போ பேசாதீங்க, இப்போ எல்லாம் கடைசி காலம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த கடைசி காலத்துக்குரியதான நாம் மறித்ததுக்கு இப்போ இறங்கு என்ன நடக்க போகிறது, அந்த காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். வெற்றிகரமான காரியம், வெற்றி பெற்றால் தான் இந்த காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். என்ன சென்று 9 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுகிறது, வெற்றி பெறுகிறவனுக்கு என்னவா? அவர் ஜீவ விருட்சத்தை கொடுப்பாராம், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் பாருங்க, அதை சாப்பிடாம விட்டுட்டாவா, அதை சாப்பிட்டா இன்னும் பயங்கரமான மோசமாக இருக்கும். அதை உனக்கு கொடுப்பார். கொடுக்கறது தான் வச்சிருந்தார், ஆனால் இவ அதை முந்திரி கொட்ட மாதிரி எடுத்து சாப்பிட்டான். சரி, போகட்டும். 2வதாக வெளிப்படுத்தல் 2:11 போடுகிறது, போட்டிருக்கிறது, 2 மரணம் அவர்கள் மேற்கொள்ளாது. யாரை? வெற்றி பெறுகிறவர்களை 2 மரணம் மேற்கொள்ளாது. 3வதாக வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுகிறது, வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைந்திருக்கும் மன்னாவை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹலோயா. 4வதாக வெளிப்படுத்தல் 2:26 தேசங்களின் மேல் அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி வெற்றி பெறுகிறவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 3:5 வெற்றி பெறுகிறவனுக்கு அவனுக்கு நான் வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவனின் ஜீவ புஸ்தகத்தில் கிருந்து கிறுக்கி போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவனை என் பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துவேன் என்று சொல்கிறார். நானும் பேசி சொல்லுவேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 3:12 சொல்லுகிறார், அவனை நான் ஒரு பில்லராக, என்னுடைய ஆலயத்திலே ஒரு பிள்ளையராக நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் மேல் என்னுடைய புதிய பெயரை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். ஹலோலியா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடைசியாக வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, வெற்றி பெறுகிறவன் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறான், நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பிதா சொல்லுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து 8 காரியங்களை சொல்லுகிறார். 9வது கர்த்தர் பிதா சொல்லுகிறார், வெற்றி பெறுகிறவன் எனக்கு பிதாவாக இருக்கிறான், எனக்கு பிள்ளையாக இருக்கிறான். ஹலோயா. அப்போ வெற்றி பெற வேண்டும், வெற்றி தான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து மூலமாய் வெற்றி நமக்கு உண்டு, தோல்வியே எனக்கு இல்லை என்று ஃபாதர் பாடுகிறார். ஹலோலுயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாடு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் உனக்கு வெற்றி உண்டு. ஹலோலுயா. சோம்பனோமா சர்வல்லோரே, இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ பாடு பிரச்சனை என்ன பட்டாலும் அதில் எல்லாவற்றிலும் வெற்றியை காணும்படியும் தம்மை கிருபை செய்கிறாங்க. அவர் செய்கிற காரியம் எல்லாத்தையும் வெற்றியை காணும்படியும் கிருபை செய்கிறாங்க. அவர்களினால் அல்ல, மற்ற உற்றார் உறவினர் மற்றொரு உதவி செய்கிறார்கள், அவர்களினால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே அவர் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெறுவர்களுக்கு தான் பரலோகத்தில் நுழைய முடியும், வெற்றி பெறுவர்களுக்கு தான் ஜீவரட்சத்தை கொடுக்கப்படும், வெற்றி பெற தான் மன்னா கொடுக்கப்படும், வெற்றி பெறுவர்கள் தான் அரசாட்சி கொடுக்கப்படும், வெற்றி பெறுகிறான் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக பிதாவான சொல்கிறீர், வெற்றி பெறல் தான் என்னுடைய பிள்ளையாயிருப்பார்கள் என்று சொல்லி. தேவனீர், நாங்கள் வெற்றி பெற இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வெற்றி பெற கிருபை செய்கிறாங்க. வியாழக்கிழமை பிடிக்கிறோம், நாட்டுக்குள்ளோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.